வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த ஹீலியோ ஹார்ட் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர் காணொலியில் வந்து ஒரு பேஷண்ட்டோட கொஸ்டின், அதாவது நீங்கள் இஇசிபி சிகிச்சைக்கு வர நிறைய பேஷண்ட் வந்து இதை வந்து அவங்க மனசில் வச்சு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம இஇசிபியை பற்றி செஞ்சுக்கலான்னு சொல்லும் போது அவங்களோட முதல் கொஸ்டின் வந்து, டாக்டர் நாங்கள் ஆன்ஜியோகிராம் செய்து கொண்ட பிறகே வந்து நாங்கள் எங்கள் சர்ஜனையும் பார்த்தோம், அந்த சர்ஜன் வந்து ஆன்ஜியோகிராமை பார்த்த பிறகு நீங்கள் சர்ஜரி செய்து கொண்டால் உங்களுக்கு வந்து 15 வருடங்கள் வந்து எந்த பிரச்சனையும் வராது, அதனால் சர்ஜரியை முதல்மையாக எடுத்துக்கோங்க, இஇசிபி இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதற்கு என்ன நாங்கள் பண்ணுறது, இதனால் இது உண்மையா அப்படின்னு எல்லாருமே வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணுற ஒரு 10 பேரில் வந்து ஒரு 7 பேர் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன விடை, அதாவது வந்து சர்ஜரி செய்து கொண்டால் 15 வருடங்கள் வந்து எந்த பிரச்சனையும் வராதா, இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாதி உண்மை பாதி பொய்ன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, 15 வருடம் ஏன் கரெக்டாக 15 வருடம் சொல்கிறாங்கன்னா, நிறைய ஸ்டடீஸு அதாவது பைபாஸ் செய்து கொண்ட பிறகு வந்து இந்த பேஷண்ட்ஸை வந்து 15 வருட காலம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணி அதில் எத்தனை பேருக்கு பிரச்சனை வருது, எத்தனை பேர் நல்லா இருக்கான்றதை பார்க்குறதுக்கு நிறைய ஸ்டடீஸ் இருந்து அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருடம் சொல்வது வந்து உண்மை தான். ஆனால் இரண்டாவது பாகம், அதாவது 15 வருடம் சர்ஜரி செய்து கொண்ட பிறகு 15 வருட காலத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது என்பது தான் ஒரு பொய்யான தகவலாகும். இதை ஏன் வந்து பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்கன்னு தெரியல, இதற்கு காரணம் வேறையாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய ட்ரையல்ஸு இந்த 15 வருட காலம் ஃபாலோ அப் ட்ரையலை பார்த்தீங்கன்னா, சர்ஜரி செய்து கொண்டவர்கள் வந்து 15 வருடத்துக்கு அப்புறம் வந்து ஒரு 45-55% வரும் வந்து உயிரோடு இருக்கிறாங்க, மீதம் உள்ளவங்க வந்து இறந்துடுறாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேஜர் ட்ரையல், பேரின்னு சொல்லுவோம், பேரி 2D ஒரு பெரிய ட்ரையல், அங்கேயும் பார்த்தீங்கன்னா 48% வந்து ஆஃப்டர் சர்ஜரி வந்து 15 வருட காலங்களுக்கு அப்புறம் உயிரோடு இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன, ஏன் இவ்வளவு டெத் ரேட் வருதுன்னா, சர்ஜரின்றது வந்து ஒரு ஆர்டினரி ப்ரொசீஜர் கிடையாது, அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது, மேலும் வந்து ரொம்ப ரிஸ்க் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் சர்ஜரி செய்ய வேண்டும், எல்லாருக்கும் செய்யக்கூடாது. அப்போ செகண்ட் க்வெஸ்சன், இப்போ சர்ஜரி பண்ணியும் டெத் வருதே டாக்டர், ஹார்ட் அட்டாக் வருதே, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலே வந்து சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ வந்து உயிரை காப்பாற்றுறதோ ஹார்ட் அட்டாக்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கோ பண்ணக்கூடியது கிடையாது. இவையெல்லாம் வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி வலியை குறைக்கிறதுக்காக தான் செய்யப்படுது. ஸோ இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, நான் உயிரோடு ரொம்ப நாள் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் இதுக்கு வந்து மிக அதிகமான பங்கு வகிக்கிறது தவிர சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ கிடையாது. இப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படின்னீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சர்ஜரி செய்து கொண்டால் கூட, ஒரு ஸ்டென்ட் போட்டால் கூட, ஒரு வருட காலம் இருக்குது, ஒரு 5 வருட காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த கால்லேருந்து எடுக்கப்பட்ட கிராஃப்ட்டு நீங்கள் நெஞ்சில் போடும்போது அது க்ளோஸ் ஆகிடும், மார்பகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கிராஃப்ட்டும் வந்து ஒரு 10-12 வருஷத்தில் க்ளோஸ் ஆகிடும். அப்படி க்ளோஸ் ஆகினாலும் நிறைய பேருக்கு வந்து நெஞ்சு வலி வருவதில்லை, ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். அதற்கு காரணம் வந்து சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ கிடையாது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால் என்ன, ஒரு சர்ஜரியோ ஸ்டென்ட்டோ இஇசிபியோ செய்து கொண்ட பிறகு நீங்கள் வந்து முதல்ல வெயிட்டை குறைக்கிறது, ஸ்மோக்கிங்னா ஸ்மோக்கிங்கை ஸ்டாப் பண்ணுறது, ரெகுலர் வாக்கிங் வர்றது, மெடிசன்ஸை கரெக்டாக சாப்பிட்றது, அப்புறம் உங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது, கொலஸ்ட்ரால், ரொம்ப கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட்டு சாப்பிடாமல் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வச்சுருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் இல்லாமல், இவை எல்லாமே நீங்கள் கரெக்டாக செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால், இந்த ப்ரொசீஜர் சர்ஜரியோ ஸ்டென்ட்டிங்கோ இஇசிபியோ செய்து கொண்டாலும் உங்களால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். ஒரு இருதய நோயாளிக்கு வந்து பைபாஸ் சர்ஜரி ஆஞ்சியோபிளாஸ்டி சிகிச்சை முறை தான் முன்னாடி கொடுக்கப்பட்டு வந்துள்ளது. ஸோ இதற்கான மாற்று சிகிச்சை முறை வந்து இஇசிபி, என்ஹான்ஸ்ட் எஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன், ஹீல் யுவர் ஹார்ட், வேசோமெடிடெக் இஇசிபி ட்ரீட்மெண்ட் சென்டர்.